ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் பாணி அப்படின்னா ராஜசிம்மன் எப்படி கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாரு அப்படிங்கிறதா ராஜசிம்மன் பாணி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்களை கட்டியிருக்காரு ராஜசிம்மன். சரி, எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமல்லன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம், அப்புறம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில் கட்டியிருக்காரு மகேந்திரவர்மன். அப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள், ஒரே ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகளை வந்து கொண்ட அந்த ஒரு சிற்ப கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இது மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்கிறோம். இது ராஜசிம்மன் பாணி, இரண்டாம் நரசிம்மவர்மன் உடைய பாணி. என்ன பாணி அப்படின்னா கட்டுமான கோவில்கள் தான் இவருடைய பாணி. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், காஞ்சி கைலாசநாதர் கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போ நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்து அந்த மண்டபத்துடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி பார்க்குறாங்க பாருங்கள், எவ்வளவு குட்டியாக இருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து அப்போவே கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி செதுக்கியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள், பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவில்கள் மிருதுவான மணற்கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்கள்லாம் ஏழாம் நூற்றாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அந்த மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்ட கோவில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சி நிற்கிது அப்படிங்கிறது இதோடைய மிகப்பெரிய சிறப்பு. கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கைலாசநாதர் கோவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு எழுதணும். இது காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த சிற்பங்களை வந்து பார்க்குறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி.